ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை, லேட் ஈவினிங், இயர்லி நைட் வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய அன்பார்ந்த வணக்கங்கள். வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி கைஸ். ஹலோ, வெல்கம் டு தி லேட் நைட் ஸ்ட்ரீம். தீபிகா விரை, ஹாய் ப்ரோ. வாங்க டிராகோ கேமர், வாங்க ப்ரோ, ஹாய் ப்ரோ. சுரேஷ்குமார், ஹாய் நண்பா. வாங்க மிஸ்டர் வினோத், ஹாய் நண்பா. ஹரிஷங்கட்ராமன், ஹாய் நண்பா. ஹலோ ஃபன் குலுக்கிற, தேங்க்யூ ஸோ மச். டிராகோ கேமர், மேக் மீ மாடரேட்டர் ப்ரோ. ப்ரோ, நான் மாடரேட்டர் வச்சுக்க மாட்டேன் ப்ரோ, சாரி. அது ஏன்றது, நான் முன்னாடி கடந்த மூணு நாட்களாக என்னோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல நான் சொல்லியிருப்பேன். லைக் இட்ஸ் நாட் மை, என்னது அது, என்னோட ஒரு இதுவாக வச்சுக்கல, நான் ப்ரின்ஸிபல்ஸாக வச்சுக்கல என்னோட இதுக்கு, இல்லை யூடியூப் சேனலுக்கு. அது வந்து முன்னாடி வச்சுட்டு இருந்தேன், பட் அது கொஞ்சம் எப்படி சொல்ல, கான்ஃப்ளிக்ட் நிறையா வந்தது அதில். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் நாட் ப்ரொவைடிங் மாடரேட்டர்ஸ் டு எனி ஒன். கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்தது. வணக்கம் அண்ணா, வணக்கம், வணக்கம், வணக்கம். வை லேட் ப்ரோ? இன்னும் கொஞ்சம் மத்தியானம், சாரி, ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. ஒர்க்கு வந்து சாயந்தரம் பர்சனலாக ரெண்டு மூணு விஷயம் இருந்தது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் பிளான் போட்டுருக்கிறேன். சாயந்தரம் வரலான்னு பார்த்தேன், 6 to 9 மாதிரி வரலான்னு பார்த்தேன், பட் பர்சனல் ஒர்க் இருந்தது. சரி, அதை அப்போவே முடிச்சிடலாம், எதுக்கு இதை வந்து உட்காந்து இப்போ முடிச்சுட்டு நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் இருக்கும். ரைட்ஸ், ரஞ்சித், ஹாய் நண்பா, வாங்க வாங்க வாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு ஃபயம், லெட்ஸ் கோ டு எலைடெக் சிட்டி. சாட் விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு டைம்ல சாட் வரும், பட் கேம் கேப்சர் ரன் ஆகுது. வாய்ஸ் பிரிட்டி பேட், அடி வாங்கும், ரொம்ப அடி வாங்கும். விஎன் கேமிங், ஹாய் ப்ரோ, வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், வெல்கம், 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 அன்பார்ந்த வணக்கங்கள். வேற ஏதாவது ஆன் பண்ணிக்கலாமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே, ஓகே, எல்லாம் பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீம் ஆரம்பிப்போம், மீன் விளையாட ஆரம்பிப்போம். சாப்பிட்டே போகிறோம், சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? வருகை தந்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பிராலர் கேமிங், ஹை ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம், வாங்க. டீம் ஸ்பீக், டீம் ஸ்பீக் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். யா, வி ஆர் குட், லெட்ஸ் கோ. பிளான்ட் ஆர்பிலாம் எப்போ ப்ரோ? பிளான்ட் ஆர்பி வந்து இப்போதைக்கு ஐடியாஸ் தெரியல, பட் ஏதாவது இருந்தால் இப்போது நார்மல் பிளேயர்ஸுமே பிளான்ட் ஆர்பி பண்ணலாம். பட் அது வந்து ரெண்டு மூணு ரூல்ஸ் அண்ட் இது மாதிரி இருக்கும், அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கார்டில் வந்துட்டு போட்டிருப்பாங்க, அதாவது மற்ற ஆர்பிஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதாவது மற்ற பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்காது. அவங்களுக்கு என்ன ஆர்பி, என்ன பிளான்ட் ஆர்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றத முன்கூட்டியே வந்து அட் த இயர்லியஸ்ட் 1 week இஸ் அ வெரி குட் ரெக்கமெண்டட் டைம். அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட பிளான்ட் ஆர்பி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்றத வந்து, இஃப் தே அப்ரோச் தி ஸ்டாஃப், மாடரேட்டர்ஸ் மூலயமா, சப்போர்ட் ஸ்டாஃப் மூலயமா அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, ஹெல்ப் வில் பி ப்ரொவைடட். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் தி ஆர்பி. அந்த ஆர்பி, பிளான்ட் ஆர்பி வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண முடியும், மற்ற ஆர்பியை டிஸ்டர்ப் பண்ணாமல், இல்லை அவைலபிள் ஸ்டாஃப்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து. இதுவரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 to 400 பீப்புள் வந்து ஒயிட் லிஸ்ட் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் இன்னும் உள்ளே வரலை, ஏன்னு தெரில. மேபி அவங்க எல்லாம் பொறுமையாக கஸ்டம் கார்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வரலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்போ அவங்க போண்டியா இருப்பாங்க, இன்னொருத்தர் அம்பானியா இருப்பாங்க. ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்கிறவங்க அம்பானியா இருப்பாங்க, அது முன்னாடியே சொல்லியாச்சு. யார் டே ஒன்ல இருந்து விளையாடுறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் பி த என்ன சொல்ல, டே ஒன்ல இருந்து ஜாப் பாக்குறவரா இருக்கட்டும், இல்லீகல் பாக்குறதா இருக்கட்டும், கிரைண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஹூ இஸ் டூயிங் ஃப்ரம் தி டே ஒன் ஆபீசர், திஸ் இஸ் பிரைஸ்லி ஆன் டியூட்டி. ஓ இதுல இருக்கா, ஓகே. காப்பிட் இன் ஃபோர் இப்போதைக்கு பெரிய ரேடியோ யூஸ் பண்ணிக்கோனா, உள்ளே ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். டோக்கோ ஐபி, ஐ திங்க் ஐ நான் டோக்கோ ஐபி தான் பேசுறேன் இல்லையா, மெயின்லயும் கேக்குதா? ஆமா எனக்கு மெயின்ல கேக்குது. Unpack this set, deactivated, connect. I can't tell my deal in a curve. Any other good question here? Okay. இருங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டீம்ஸ் இருக்கா. ஓகே, ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸில் நான் ஓபன் பண்ணேன், ஒரே இன்ஸ்டன்ஸ் ஐடியில் வந்து கன்ஃபிளிக்ட் ஆகும். எப்போ மற்றவங்கலாம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க தெரில ப்ரோ, போல்ட் லைவ் உண்டா தெரில ப்ரோ, இருக்கும் ப்ரோ, பண்ணால் பண்ணுவார் ப்ரோ, தெரில ப்ரோ, அது எனக்கு தெரியல. அவர் லைவ் மோஸ்ட்லி பண்ணுவார் தான் நினைக்கிறேன், பட் எனக்கு அவரோட ஸ்கெடியூல் எனக்கு தெரியாது, ஐ கான்ட் சே எனி திங். வருவார் தான் நான் நினைக்கிறேன். பழைய இன்ஸ்டன்ஸ் ஐடியில கன்ஃபிளிக்ட் ஆயிருந்து. பிளேன் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்படி என்னதான் அது ஜாப்? ஓகே, லெட்ஸ் கோ. முதல்ல ரேடியோவில் கனெக்ட் ஆகும். அங்கே அசிஸ்டன்ஸ் ஒரே நிமிஷம் லேட்டாக ஆகிற மாதிரி தெரியுது. நான் அதை இக்னோர் பண்ணுங்கள், நான் பிக்கப் பண்ணுறதுக்காக போட சொல்லியிருக்கேன். ஒரு ரெக்ரூட் இருக்கார் போல், நைஸ். நாலு பேர் இருக்கும் போ. வாக் நம்ம சிங்க நடை எங்க, சிங்க நடை போட்டு சிகரத்தில் இரு. இதுவா அது? இது இல்லை, கேப்சுலாக கிடைச்சினால வரல. ஐ வாக் பிரேவ். ஹலோ எலெக்ட்ரிக்ஸ், பிலீவ் ஐட் இஸ் ஹியர். கோக் ஸ்ட்ரீமில் சொல்லாதீங்க ப்ரோ, மதன்ராஜ். அது என்னன்றதை வந்து ஸ்ட்ரீமில் சொல்லாதீங்க, இட் ரூயின்ஸ், ஸ்பாயில் பண்ணிடும் அது, புரியுங்களா? அது அதாவது சர்வரை டெஸ்ட் பண்ணதே நான் தான், ஓகேங்களா? எனக்கு தெரியாதா எங்கெங்கே என்ன இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குது, என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா, என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஸ்டாஃப் மெம்பர் தானேங்க, நானே சொல்கிறேன்ல, நானே வந்து அப்படி வந்து ஆர்பி பண்ணி அப்படி என்ன தான் அந்த ஜாப்பில் இருக்குன்ற மாதிரி நான் வந்து நடிக்கிறேன்ல. ஸோ நான் வந்து ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறேன் ஸ்ட்ரீமில், அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், இனிமேல் சொல்லாதீங்க ப்ளீஸ். ப்ரோ ரீட் மை பிஃபோர் கமெண்ட். கஸ்டம் கார்ஸில் இந்தியன் கார்ஸை வைங்க ப்ரோ, விஐபி கார்ஸ் மட்டும் ஃபாரின் கார்ஸாக வைக்கலாம்ல, அப்போ தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். கொஞ்சம் வேகமாக போவோம். ரேடியோவில் முன்னாடி கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிடிக்கு வந்து தான் ரேடியோ கனெக்ட் ஆகும். ஆனால் என்னன்னு தெரில, நான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் டியூட்டி வந்துடுறேன், அது என்னன்னு தெரில. பட் இங்கே தான் பிடி பக்கத்தில் தான் ஸ்பான் லொக்கேஷனே இருக்குது. ஸோ என்ன தான் பெருசாக எமர்ஜென்சி வந்தாலும் டப்புன்னு ரெஸ்பாண்டும் பண்ணிடலாம்.
ஒரே நிமிஷம் முதல்ல நான் ஆன்டிடியூட்ல இருக்கேனா பார்த்துடலாமா ஆன்டிடியூட்ல தான் இருக்கேன் ஏன் ஒவ்வொரு தனி ஊருக்குள்ள இருக்கும்போது ஆன்டிடியூட்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல இப்போ நான் ஆன்டிடியூட்ல இருக்கேன் நான் யூனிஃபார்ம் போட்டு அப்புறம் ரெடியாக சொல்லலாம் சேரவாக மாட்டேங்குது அதுல ஒன்று தான் நமக்கு My outfit's la police commissioner number 1 இதுல ரெண்டு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டெலீட் பண்ணிடலாம் இது செலக்ட் பண்ணிடலாம் இது செலக்ட் பண்ணினா டிகேல் வருது டிகேல் தான் பக்கம் இருக்கப்போ Dispatch, Billy White on duty tonight. 10-4, sir. Yeah, real life, Kangan Baba Ma. Alan is there. Lee is there. From Fury is there. Yeah. I'll give you a call. தேவையெல்லாம் பயன் பண்ண வேணாம் நமக்கு தான் வந்து இதுதான் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் எப்படி போயிட்டுருக்கு ம் நல்லா போகுது சார் எவ்வளோ எவ்வளோ நேரமாக டியூட்டியில் இருக்கீங்க புரியல சார் எவ்வளோ நேரம் நான் ஒரு 7:00 இருக்கேன் சார் 7:00 சாப்பிட்டீங்களா நைட்டு ம் சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டேன் சார் சரி நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பக்கம் இருப்பேன் ம் ஓகே சார் நீங்கள் ஒரு ஹவர் கிட்டே இருப்பேன் சார் ம் சரி ஓகே நோ இஷ்யூஸ் அலன் சொல்லுங்கள் சார் ட்ரூப்பர் ஃபியூரியோட சேர்ந்து அவர் கூட பாட்டல் இருக்குங்க ஓகேங்களா அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க ஓகே சார் ஐயோ லைவ் சாட் இருங்க லைவ் சாட் விண்டோ எடுத்து போய்க்கல சாரி கேஸ் ஒரே நிமிஷம் இருந்தா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் போக 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 அப்படியே வரிசை ராபரி அப்படின்லாம் வரும் நம்ம வந்து போலீஸ் டிக்ளாஸ் இல்லை ஐயோ இது வந்து ப்ரெசன்ட் ட்ரான்ஸ்போர்ட் வண்டி நம்ம போலீஸ் டாமினேட்டர் யூஸ் பண்ணுவோம் இவர் இங்கே குரூ ஸ்ட்ரீட் பக்கம் இருக்கு ரெண்டு நேரில் டெல்பரோன் வெஸ்பூச்சின்னு சொல்லலாமா டிஸ்பேச் பிலீவ் ஆயிட் ஆன் பெட்ரோல் டு டெல்பரோன் வெஸ்பூச்சி வீட்டில் இருக்காங்க ஒரு 15 பேர் இருக்காங்க வந்துடுவாங்க அப்புறம் இப்போ நைட்டு வருவாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பாடு புல்லெட்டு இதெல்லாம் லோட் பண்ணி நம்ம ப்ரீஎம்டிவாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா Hmm.
ஆஃபீஸர் லீ நீங்கள் அங்கே டூல் ஷாப்லேருந்து ரேஸ் ஹார்னஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏதாவது டிராஃபிக் பர்சைட் ஹை ஸ்பீடாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹைவேல ஓகே ஹார்னஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் கொலிஷன்ஸில். ஓ ஓகே சார் ஓகே சார். Dispatch, I'm on a traffic pursuit against a black Mercedes taxi vehicle heading westbound on Adams Apple Boulevard. Ammunition kandi little chill pakkama pigittu irukku. Long is it? Stand by. எவ்வளோ 180 கிளிக் ஆயிருக்குங்க. ஃபார்வேர்டு ஃபாஸ்ட்டு பாருங்க, 180 கிளிக் ஆயிருக்கு. 1074 ஆன் தட் டிராஃபிக் ஸ்டாப் டிராஃபிக் ப்ரொசியூர். ஹாய் ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் கேம். ரிசீவ் மை பெட்ரோல் டு வெஸ்ட் பூச்சி அண்ட் டெல் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் கேமா? நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டேன் ப்ரோ. ப்ரோ நான் பிவிபியே அதிகமாக விளையாட மாட்டேன் ப்ரோ. மோஸ்ட்லி பிவிஇ பிவிஇவிபி அந்த மாதிரி தான் விளையாடுவேன். ஆஃபீஸர் பில்லி ஏதோ ஒன்று பை பண்ண சொன்னீங்களா அந்த டூல் ஷாப்பில்? ஆ, ரேஸ் ஹார்னஸ். ஓகே சார். பெப்பிபி ஹலோ சந்திரமோகன், சந்திரமோகன் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வாங்க இதான் லிட்டில் சியோல். இங்கே கொரியன் கேங் இருக்கும். ஆலன் ப்ளஸ் ஒன் பேட்ரோலிங் கேப்டன் ஃபோர். ரைட் எடுத்து போகலாமா லெஃப்ட் எடுத்து போகலாமான்னு யோசிச்சேன். இங்கே லெஃப்ட் எடுத்து இது பால்மினோ அவென்யூவா? சவுத் ஆக்கோ ட்ரைவ் இல்லை? ஆமாம், பால்மினோ அவென்யூ. இல்லை, பால்மினோ அவென்யூ வழியாக பேசிட்டி அவென்யூ பிடிச்சி வெஸ்பூச்சி பீச் பிடிச்சிடலாம். லெஃப்ட் அவென்யூ, சாரி. லெஃப்ட் எடுத்தோம்னா இது பே சிட்டி அவென்யூ. லெஃப்டில் அங்கே பார்க்கிங், பீச்சோட பார்க்கிங் லாட் கொண்டு வரணும். ஒய் வச்சிருப்பேன் ஒரு கிலோ. என்னது ப்ரோ நவர்டா அப்படின்னா புரியல, என்னது ப்ரோ? பிராலர் கேமிங் ப்ரோ, எல்லா போலீஸ் கோட்ஸ் மீனிங் சொல்லுங்கள். ஜென்ரல் தான் ப்ரோ, எசென்ஷியல் 10 கோட்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே வரும். அதுதான் ப்ரோ, ஆக்சுவலி 100 கோடு இருக்குது ப்ரோ. 10 கோட்ஸில் 100 கோடு இருக்குது. அதில் எசென்ஷியல் 10 கோட்ஸ் அப்படின்னா 10 கோட்ஸ்லேயும் டாப் 10 ரொம்ப எசென்ஷியலானது அப்படின்றது தான் வந்து. அதில் 10-4 அப்புறம் 10-7 10-8 10-9 அப்புறம் 10-13
அதுக்கப்புறம் 1080 1090 1074 1033 1032 1031 நிறைய இருக்குது 1030 ஆக்சுவலி நிறைய இருக்குது 1030 வந்து கார் ஜாக்கு 1031 வந்துட்டு ஃபைட் இன் ப்ராக்ரஸ்ஸு மீன் பொது இடத்துல சண்டை போடுறது 1032 பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபயர்டு எங்கேயோ பப்ளிக் பிளேஸில் வந்து ஷார்ட்ஸ் ஃபயர்டு எடுத்துனா 1032 தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க பர்க்லரி அட்டம் டிஸ்பேச் வி ஹாவ் அ பர்க்லரி டிஸ்ட்ரஸ் சிக்னல் யாராவது ஒரு பக்கத்தில் இருந்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஒரு ஓகே கேடட் நீங்கள் போங்க நீங்களும் ட்ரூப்பரும் போங்க ரூலு ஏதோ ஃப்ரேம் கன்ஃபரன்ஸ் சொன்னாங்க ஏதோ மாற்றிருக்காங்க எதுவுமே மாற்றலையே இதுக்கு ரெண்டு பேர் அமுச்சு விட்றேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் மூணு நாலு பேர் அமிச்சேன் அப்படின்னா இதுவாக இருக்கும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா 1050 கேளுங்க ஹவு மெனி ப்ரோ திஸ் கேம் இந்த கேம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது வந்து எபிக்கில் ஃப்ரீயாக கொடுத்தேன் ரீசெண்டாக பட் ஸ்டீமில் வந்து 1400 ஒன்று வைக்கலாம் சிக்னல் போட்டேண்ணா ஒன்றும் இல்லை டிராஃபிக் இல்லை நைட் டைம்ன்றதுனால தான் டிராஃபிக் இல்லை பொறுமையாகவே வைக்கலாம் அலன் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன ஒருத்தர் தான் அவர் வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கார் அவர் அந்த ரெண்ட் எடுக்க தான் வந்தாராம் எதை ரெண்ட் எடுக்க வந்தார் சரி நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா அவருக்கு அலனுக்கு தேங்க்யூ 1040 அப்படின்னா அக்னாலேஜ் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு 1040 When real cars are available bro? Real cars varum bro, please bro. Hello, Anjinal Adicha? Server running to any other news at the top. 5 took the day, Niki. அட போடா நான் கரெக்டாக இந்த ரோடுக்கு வரும்போது தான் ரெட் சிக்னல் போடுறான் சொல்லலாம் போடலாமே மூணு பேர் மூணு போலீஸ் போதும் சொல் போடுறதுக்கு ரெண்டு பேர் ஒரு ஹாஸ்டேஜ் வச்சு கூட போடலாம் தரா ஹாய் யஸ்வத்ராஜ் ஹாய் ப்ரோ வாங்க 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 யஸ்வத்ராஜ் ப்ரோ என்ன புரிய என்ன போடுறீங்க கேபிட்டலில் போட்டிங்களா என்ன போட்டீங்க ஆஹா நீங்கள் ஏதோ டைப் பண்ணிட்டீங்க அது இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை நினச்சிச்சு பாட்டு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சந்திரமோகன் நீங்கள் மறுபடியும் டைப் பண்ண முடியுமா
நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணது ஸ்ட்ரீம் லேப்ஸ் பாட் வந்து ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சிச்சு. Do you know Tekkamal bro? ஆ Tekkamal தெரியும் எனக்கு. அவர் நிறைய அடிக்கடி வருவார் லைவ் ஸ்ட்ரீமில் வருவார் முந்தியெல்லாம். ஓ தெரில இப்போ பார்க்குறது இல்லை, பட் நான் லைவ் பண்ணுறது இல்லை, அதுதான் காரணம். பட் லைவ் பண்ணனா எப்பயாவது அவர் வந்தார்னா வருவார். டிஸ்பேச் ஐமான டிராஃபிக் ஸ்டாப் டிராஃபிக் பர்சியூட் அகேன்ஸ்ட் பிளாக் மெர்சிடஸ் டாக்ஸி வெஹிக்கல் ஹெட்டிங் வெஸ்ட் பவுண்ட் ஆன் கார் சர்வே இடிக்காத உஃப் ஓகே. நான் அவருக்கு வார்னிங் கொடுக்குறேன், அவர் வண்டி நிப்பாட்றான் பார்க்குறேன். ஹீஸ் டிரைவிங் ரெக்லெஸ்லி ஓவர் ஸ்பீடிங் ஐ மீன் 1050 சார் வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க. கேம் பெர்ஃபார்மிங் டிராஃபிக் ஸ்டாப் அட் சவுத் டெல்பரோ பல்வார்டு ஓரமாக பிளாட்ஃபார்ம் ஓப்பன் இல்லைங்க சார். நீங்கள் பக்கத்தில் வாங்க, ஐடி கார்டு காட்டுங்க. ராகவன் கொஞ்சம் பேச முடியுமா சார்? கேக்குதா சார்? ம் கேக்குது. ஆ சார் பேர் என்ன சார்? நான் ராகவன் சார். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? டாக்ஸியில் இருக்கீங்களா? டாக்ஸி சார், டாக்ஸி டிரைவர் சார். ம் பாட்டில் அடிச்சு நவுத்திட்டு போகிறீங்க காப்பிட்டன் சார். அடிச்சு நவுத்திட்டு சிக்னல் மதிக்காமல் நீங்கள் பாட்டில் போயிட்டு இருக்கிறீங்க. ஆ ஓவர் ஸ்பீடிங்க, ஜம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க. ஐயோ அந்த இடம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்படியா? சாரி சார். ஸ்பீட் லிமிட் எவ்வளோ சிட்டியில்? அதை பார்க்காம விட்டேன் சார், சாரி சார். எவ்வளோ சார் ஸ்பீட் லிமிட் சிட்டியில்? தெரியலையே சார். 80 கிலோமீட்டர்ஸ். 80 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ தெரியுமா வந்தீங்க? எவ்வளோ இல்லை சார், 180. அதாவது 10-20 டிக்கு இது 10-20 ஸ்பீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. வார்னிங்கோட கூடலாம் இல்லை ஃபைனோட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ் ட்ரைவிங். அது வந்து சீக்கிரமாக போய் ட்ராப் பண்ணுன்றதுல ஒரு வேகமாக இருக்கு. அதுக்கு சார் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துப்பீங்களா? சட்டத்தை மீறுவீங்களா? தெரியும். அப்படி என்ன சார் சீக்கிரம்? அப்படி என்ன சார் அந்த கஸ்டமர் கூப்பிடுங்க. அந்த எங்கே அந்த கஸ்டமர்? அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ம் அவங்க 1000 சொல்லுவாங்க சார், கஸ்டமர் 1000 சொல்லுவாங்க. என்ன 2 நிமிஷத்தில் எனக்கு மேகி, 1 நிமிஷத்தில் எனக்கு மேகி எனக்கு வந்தாகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றது தான் இருக்கு. சாரி சார், சாரி. அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்ண மாட்டேன் சார். சார் இந்த இது நீங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங் ரெக்லஸ் டிரைவிங். 2-3 டிராஃபிக் லைட்ஸ் வந்துட்டு மதிக்கல அடிக்க நீங்கள் பாட்ட போயிருந்தீங்க. நீங்களா நான் பின்னாடி சைரன் போட்டு வரேன், நீங்கள் ரேர் வியூ மிரர் எதுவுமே பார்க்கல. பக்கத்தில் இருக்கிற சைரன் வந்து ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கிறேன் சார். இல்லை சார் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவிலியன் வண்டியே பார்க்கலையே, அப்போ தானே நீங்கள் ரியர் வியூ வண்டியில் போலீஸ் வண்டியா ஆம்புலன்ஸ் வண்டியான்னு பார்ப்பீங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணதோ உங்களோட சேஃப்டிக்கும் நீங்கள் வந்து கன்சர்ன் கொடுக்காம மற்றவன் ட்ரைவ் பண்ணுற மற்றதோ எனக்கு பின்னாடி ஒரு கார் நிற்கிது அந்த கார் இந்த மாதிரி பப்ளிக் காருக்கும் நீங்கள் வந்துட்டு கன்சர்ன் கொடுக்காம நீங்கள் பாட்டில் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க. பப்ளிக் சேஃப்டியும் நீங்கள் வந்துட்டு ஜியாபிரிட்டியில் பண்ண நிற்க வச்சுக்கிறீங்க. ஆ ஓகே சார், சொல்லுங்கள் சார் என்ன பண்ணலாம் சார். சார் உங்களுக்கு டோட்டலாக $600 வந்துட்டு ஃபைன் வரும் சார். சார் 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 ரொம்ப ஜாஸ்தி சார். அவுட்றதே டாக்ஸி சார், அதை வர்றதே இப்போ தான் ஒரு எவ்வளோ சார். நான் என்ன மளிகை கடையா சார் விற்கிறேன். டிசம்பர் மாதத்தில் மாம்பழமாக விற்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி நீங்கள்கிட்ட வேறம் பேசுறீங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் சார். என் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் 2-3 சிக்னலை வந்துட்டு மதிக்காமல் போயிருக்கிறீங்க. ஓவர் ஸ்பீடிங் ரெக்லஸ் டிரைவிங்கு பப்ளிக் சேஃப்டி வந்துட்டு ஜியாபிரிட்டியில் வச்சுருக்கீங்க. சிட்டிக்கு புதுசுன்னா அதுக்கு அது தட் இஸ் நாட் மை கன்சர்ன் சார். யூ ஆர் அ மேஜர் ஓகேங்களா? ஆமாம் சார்.
ஓகேங்களா சிட்டிக்கு புதுசு இந்த மாதிரிலாம் பேச்செலாம் எனக்கு இது எக்ஸ்கியூஸாக வைக்கக்கூடாது டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எனக்கு கண்ணு தெரில எனக்கு மண்டையில் பூச்சி சிட்டிக்கு புதுசு தீஸ் ஆர் ஆல் கதாபாத்திரத்துக்கு வெளியில் இருக்கிற காரணங்கள் புரியுதா சார் இதெல்லாம் கதாபாத்திரத்துக்கு வெளியில் இருக்கிற காரணங்கள் இதெல்லாம் உள்ள நீங்கள் நிலைநடத்த முடியாது டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் யூ டூ முதல்ல வந்து அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் யூ டிட் சார் சார் நீங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கலாம் சார் இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டேன் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெட் சிக்னல் இங்கே எரியுது போலீஸ் கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தி முன்னாடி போயிட்டு சார் தெரியாமல் க்ரீனில் தான் இருக்குன்னு நினச்சி போயிட்டேன் அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்த வேகம் 180 km/h ஓகேங்களா ரெண்டு மூணு வண்டி இடிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணி வருவாங்க நீங்கள் பண்ணினது ரெக்லெஸ் டிரைவிங் புரியுதா நீங்கள் போய் ஹேண்ட்புக்கு போய் படிச்சுட்டு வாங்க சார் ஹேண்ட் புக் போய் படிச்சுட்டு வாங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபெலனி கிரைம் உங்களை நான் ஜெயிலுக்கு போடலாம் நான் ஜெயிலுக்கு போட வேணான்னு பார்த்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்போ ஜெயிலுக்கு போட்டால் உங்கள் கேரியர் தான் பாலாக போகும் நீங்கள் ஏதோ சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு பார்த்து பேசிட்டு இருக்கா நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி இல்லாஜிக்கலாக பேசிகிட்டு இருக்கீங்க தட் இஸ் நன் ஆஃப் மை கன்சர்ன் தட் இஸ் நன் ஆஃப் மை கன்சர்ன் சார் உங்களுக்கு உயிருக்கு பயம் இல்லையா சார் நான் அப்படி கேள்வி வருவா உங்களுக்கு நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன் சீட் பெல்ட் போட்டால் 150 km போனால் சேஃப்டியாக இருப்பீங்களா சார் இப்போ இல்லை சார் இப்போ நான் ஒரு ஃபைன் பே பண்ணிட்டா மட்டும் அதில் என்ன சார் அடுத்த வாட்டி நான் பண்ண மாட்டேன் அப்படி இல்லையா சார் நான் அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு வார்னிங் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நான் கன்ஃபார்மாக உங்கள் ஸ்பீட் லிமிட்டை அடுத்த தடவை நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த தடவை பண்ணுவேன் நீங்கள் இப்போ சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த தடவை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கம்ப்ளீட்லி புட் அண்டர் யூ வில் பி கம்ப்ளீட்லி புட் அண்டர் சீரியஸ் அஃபென்ஸ் அண்டர் தி கோர்ட் ஆஃப் லா கண்டிப்பாக சார் உங்களுக்கு சிட்டிசன் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்லேயே சஸ்பென்ஷன் வாங்குற அளவுக்கு நான் வந்துட்டு ஐ கேன் மூவ் இன் சார் நீங்கள் இப்போ தான் சார் எனக்கு லாவே புரியுது இவ்வளோ சீரியஸாக அந்த சிட்டியில் அந்த ஒரு லா இருக்குன்றது இப்போ எனக்கு புரியுது சார் லாவை விடுங்க சார் உங்கள் உயிருக்கு பயம் இல்லையா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் சார் சாரி சார் ஒரு வார்னிங் கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க வார்னிங் தான் சார் நான் இப்போ கொடுக்குறேன் மை ஃபைன் இஸ் த வார்னிங் நான் உங்களை ஜெயிலில் போடணும் இப்போ நீங்கள் பண்ணின குட்றதுக்கு புரியுதா நீங்கள் ரெண்டு மூணு பப்ளிக் வெஹிக்கிள் இடிக்கிற மாதிரி ட்ரைவ் பண்ணியிருக்கிறீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவ்வளோ வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க ரெண்டு மூணு டிராஃபிக் சிக்னல் மதிக்காமல் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு தான் சார் எனக்கு ஊர்ல வந்து ஒரு இடம் தெரியல அப்படின்னா நான் பொறுமையா போவேன் ஓகேங்களா 150 km நான் பறக்க மாட்டேன் அடிச்சுக்கிட்டு புரியுதுங்களா கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் லாஜிக்காக பேசுங்க புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு ஊர் தெரில ஊருக்கு புதுசு இந்த பாருங்க ஊருக்கு புதுசு ஊர் தெரில ஏரியா தெரில அப்படின்னா ஊர் தெரில அப்படின்னா இப்படி வேகமாக சார் வருவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் சார் அது எனக்கு சார் இந்த பாருங்க நீங்கள் வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றதுலாம் செகண்ட் சார் Sir, you don't have the right to demand that. புரியுதா நீங்க பண்ணின குற்றம் இஸ் a felony crime. உங்களை வந்துட்டு வார்னிங்கோட விடுற கிரைம் கிடையாது நீங்க நான் சொன்னேன் பாருங்க இப்போ இந்த ரெட் சிக்னல் வந்துட்டு தாண்டிட்டு பச்சை சிக்னல் இருக்குன்னு தெரியாமல் போயிட்டேன் வார்னிங் பண்ணிடுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த வார்னிங் மாதிரி கிடையாது நீங்கள் ரெண்டு மூணு தெருவில் அடிச்சு நடத்திட்டு பறந்து வந்திருக்கிறீங்க ரெண்டு மூணு பப்ளிக் கார் இடிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கிறீங்க ரெண்டு மூணு இடத்துல சிக்னலை வந்துட்டு குறுக்கால பேசாதீங்க சார் நீங்கள் பண்ணது தான் நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு சிக்னலை மதிக்காமல் நீங்கள் பாட்டில் ஆஃப் ரோட்டில் வந்துட்டு ராங் சைட் ஆஃப் தி ரோட்டில் ட்ரைவ் பண்ணி ஓவர்டேக்லாம் கண்டபடி அடிச்சிருக்கிறீங்க அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கும் கேர் இல்லை உங்களோட ஹெல்த்துக்கும் கேர் இல்லை உங்களோட லைஃபுக்கும் நீங்கள் கேர் கொடுக்கல அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மற்ற பப்ளிக்கோட லைஃபுக்கும் கேர் கொடுக்கல அது ஒரு ஸ்லோ ஜோன் அந்த இடத்துலையும் நீங்கள் கேர் கொடுக்கல மார்னிங்கோட கூட சொல்கிறீங்களா என்ன அதுக்குள்ளீங்களா பப்ளிக் சேஃப்டியை வந்துட்டு பிரீச் பண்ணுவீங்களா ஹாஸ்பிட்டல் ஜோன்ல வந்துட்டு அவ்வளோ வேகமாக போவீங்களா ஹாஸ்பிட்டல் இதுன்னு எனக்கு தெரியலையே சார் அதை பார்க்க வேண்டியது யார் சார் இங்கே ரெட் லைட் எரியுது இந்த ரெட் லைட்டை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு பார்க்க வேண்டியது யார் சார் சார் நீங்கள் இந்த பாருங்க சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் ஒரு சிக்னலில் நின்றுருக்கீங்க அந்த சிக்னல் க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் நான் போனோம் அதை பார்த்துட்டு தானே போவீங்க அதை பார்க்குறீங்களா சிக்னல் இருக்கிறத பார்க்குறீங்களா அது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதையும் பாருங்கள்
ஏரியா தெரியலன்னு நீங்க பட்ல அடிச்சு நவத்திட்ட போவீங்க. உயிருக்கும் மதிப்பு இல்ல, அடுத்தவங்க உயிருக்கும் மதிப்பு இல்ல, கஸ்டமர் உயிருக்கும் மதிப்பு இல்ல. நீங்க பண்ற தொழில என்னத்ததான் அப்படி அவசர அவசரமா பண்ணி காசை சம்பாதிக்க போறீங்க? என்ன பில்கேட்ஸ் ஆக போறீங்களா? பில்கேட்ஸ் ஆக போறதுல அப்புறம் ஏன் சார்? அப்புறம் ஏன் பொறுமையா போக வேண்டியதானே? சார் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து டிராஃபிக் டிக்கெட் எழுதி தான் சார் தருவேன். இதெல்லாம் இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ண குற்றத்துக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்லாம் நான் கன்ஃபிஸ்கேட் பண்ணோம். பட் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு வார்னிங்கோடு நான் விடுறேன். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற தொழில் அந்த மாதிரி தொழில் அதை நான் வந்து உங்களுக்கு ஜாபர்டி பண்ண வேணாம்னு பார்க்குறேன். என்ன சார் வாய்ஸா? இன்னொரு வாய்ஸ் எனக்கு கேட்குது சார். அது டோக்கோ இதில் ஏதோ ப்ராப்ளம் தெரில சார். நான் பேசல. என்னோட என்னோட சைட் ரேடியோல இருந்தது ப்ராப்ளம் இல்லை, உங்கள் சைட் ரேடியோ செக் பண்ணிக்கோங்க. அதுதான் சார். சரி சார், என்ன பண்ணுமோ பண்ணுங்க சார். என்ன பண்ணுமோ பண்ணுங்களா. சார் உங்கள் பேர் சொல்லவில்லையே சார். நீங்கள் சார் My name is Billy White. நஜர் பில்லி வைட்டா? ம். ஓ சார். நாங்க சார் பார்க்கிங் டிக்கெட். சார் டிராஃபிக் டிக்கெட் சொல்லுங்க. நீங்களே எடுத்துருவீங்களா அக்கவுண்ட்ல இருந்து? சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்கா வந்து இதாயிடும் சார். அது இன்வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து இதாயிடும். அது எப்படி சார் இது? இல்ல கான்செப்டே புரியல சார். சரி ஓகே சார், சாரி சார். கான்செப்ட் சொல்லவா சார்? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கான்செப்ட் கிளியரிஃபை பண்ணுறேன். ஆ சொல்லுங்கள். ரெண்டு டிராஃபிக் சிக்னலில் வந்துட்டு மீறி இருக்கிறீங்க. $350. ஆ ஓகே. ரெண்டு ராங் சைட் சிக்னலில். ஆமாம். இது பண்ணனா? ஆமாம் ஆமாம். சரி. ஓவர் ஸ்பீடிங்க அபவ் த லிமிட். அதாவது சிட்டிக்குள்ளே 80 போகலாம் அப்படின்னா 100 போனால் வார்னிங். ஓகேங்களா? 100க்கு மேலே போனால் ரெக்லஸ் டிரைவிங்கு. சரி. கிளாஸ் 2 ஓவர் ஸ்பீடிங்க்கு $150. சரி சார். நான் பப்ளிக் சிப் போறேன்னு சொல்றீங்களே, அது எப்படி சார் சொல்றீங்க? 180ல போறேன்னு சொல்றீங்களே, அது எப்படி சொல்றீங்க? என்னோட கார்ல ஸ்பீட் கேமரா இருக்கு சார். ஓ ஓகே. அப்ப நீங்க எங்க இருந்து என்ன கரெக்ட்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? நான் உங்களை ஜுவல் ஸ்டோர் பக்கத்துல இருந்து சார். அந்த ஏரியா எங்க எங்க சார் கரெக்ட்டா? ஜுவல் ஸ்டோர் பக்கத்துல. மேப்ல கரெக்ட்டா சொல்லுங்க எங்கன்னு. மேப்ல வந்து அது எந்த ஏரியானா கார்செட் அவென்யூ அப்படிங்கற ஒரு தெரு. கார்ஸ் கரெக்டா? அதுல அந்த இது சொல்லுங்க, அந்த நம்பர் 4 டிஜிட் நம்பர் சார். நான் தெரு பேரே சொல்றேன். கார்செட் அவென்யூ எனக்கு பில்டிங்ல, அது பில்டிங் நம்பர் சார். பில்டிங் நம்பர்ல எனக்கு தெரியாது. நான் தெரு பேர்ல தான் சொல்லணும் தெரியும். கார்செட் அவென்யூ. கார்செட் அவென்யூ அங்க இருந்தே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆமா ஆமா. சரி சார். சோ டோட்டலா 600 வந்து இந்த ஸ்பீடா போனதுக்கு சிக்னல் மதிக்காததுக்கு அப்புறம் சார். ஓவர் ஸ்பீடிங். பப்ளிக் ரெக்லெஸ் டிரைவிங் மாதிரி. வாட்ஸ் வேர் யுவர் டிரைவிங் மேம்? டிராஃபிக் சிக்னல்ஸ் மதிக்காமல் போனதுக்கு $150. ஓவர் ஸ்பீடிங் அபவ் த லிமிட் $150. ரெக்லெஸ் டிரைவிங் $150. எதுக்கு சார் இன்னொன்று? ரெக்லெஸ் டிரைவிங் சார். ரெக்லெஸ் டிரைவிங்கு. ஆ ஓகே. அதுக்கு $150. அதுக்கப்புறம் டிராஃபிக் ஃப்ளோவை வந்துட்டு இம்பீட் பண்ணிங்க. அதாவது நீங்கள் அங்கே வந்த இடத்துல வந்து 2-3 கார் நடு ரோட்டில் பிரேக் அடிச்சு அப்படின்னு பயத்தில் சார். அது என்ன சார் இது? ஆமாம் சார், கொஞ்சம் ஓரமாக வாங்க. 450 வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. அவங்க பிரேக் அடித்து நில்லது அதெல்லாம் என்ன சார் இது? சார் நீங்கள் பண்ணின குற்றத்தை தான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனா நீங்கள் ஹேண்ட் புக் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன். ஆ ஹேண்ட் புக்கா? ஹேண்ட் புக் வந்து பிடி அலர்ட்ஸ்னு ஒரு இது இருக்கும் சார். டிஸ்கார்ட்லையா? ஆமாம் ஆமாம் சார். போய் பாருங்கள், நல்லா போய் படிங்க. நான் சொன்ன 4 சார்ஜஸும் அதில் இருக்கும். சரி ஓகே சார். உங்கள் வண்டியை கிளியர் பண்ணிக்கோங்க, டிராஃபிக் ஆகுது. மூவ் பண்ணிக்கோங்க சார். இந்த சிக்னல் விட்டுருங்க.
கண்டிப்பா பண்ணுங்க. Dispatch, Corset Avenue, traffic stop 1000, resuming patrol on Vespucci and Delboro. 10-4. Sorry guys, live chat konjam paakala irunga. Andha rules paathana rules paakradhula la 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 la. That's it, vaanga bro. வாங்க 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 வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ரொம்ப நாள் ஆச்சு. கிஷோர் வைட்டி, ஹை ப்ரோ. பார்க்குறேன் ப்ரோ, இருங்க இருங்க, பார்க்குறேன் வாங்க. முன்னாடி பார்த்தேன், பார்ப்பேன். இருங்க, வேறு என்னெல்லாம் இருக்குது, மெசேஜ் என்னென்னலாம் போட்டிருக்கிறீங்க. நிறைய மெசேஜஸ் வந்துருக்குது போல், ஒரே நிமிஷம் இருங்க. கிஷோர் வைட்டி பார்க்குறேன் நான், பார்த்து நான் ரெஸ்பான்ஸ் சொல்லுவேங்க. ஐயோ, காட்டுவேணா. என்னாச்சு, முட்டிட்டான். இப்பதான் இந்த ஆளுக்கு வந்து வாணி கொடுத்தேன். வந்து பேசுறத பாறேன். சொல்லுங்க சார், இது டாக்ஸி அடுத்து ஜாப் எப்படி சார் ரன் பண்றது தெரியலையே சார். F1 மசல ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, பார்த்து டிரைவ் பண்ணுங்க. பார்க்கலன்னு விட்டேன், நான் அப்படியே ஃபைனை போட்டேன் அப்படின்னா மர்டர் கேஸ் ஆகும். அவள் தான் ஆள் இங்கேயும் போட்டு 10 மாதம் ஜெயிலில் போட்டேன் அப்படின்னா ஆள் தெரிச்சு ஓடுருவார். சார் என்ன சார் டிரைவ் பண்றீங்க, எப்படி டிரைவ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? வண்டி ஓரம் கட்டும், முதல்ல ஓரம் கட்டுங்க, ஓரம் கட்டுங்க சார். இங்க ரைட்ல டிஸ்பேச் பிலிவைட் பர்ஃபார்மிங் டிராஃபிக் ஸ்டாப் ஆன் தி சேம் டாக்ஸி டிரைவர் ராகவன். மறுபடியும் கண்ணுக்கு முன்னாடியே லாங் வே டிரைவிங் அண்ட் 800. தள்ளி நில்லுங்க, அவங்கள வண்டி விட்டு யாரும் சொல்ல. இப்போதான் நான் கீரிப்பிள்ளைக்கு படித்து சொல்கிற மாதிரி சொன்னேன். சொல்லுங்க சார். இப்போதான் சார் உங்களுக்கு படித்து படித்து சொன்னேன். பின்னாடி என்ன வேணுட்டு அதை வம்புக்கு இருக்கிறீங்களா சார்? இப்போ எப்படி சார் இருக்கும், மிஷின் கூட வர மாட்டேன் சார். அது என்ன சார் மிஷனா, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியல. அதுதான் சார், ஒரு நெக்ஸ்ட் இது ஆனே ஆக மாட்டேன், ஒர்க்குக்கு போட்டால் அது என்னன்னு பண்ணுறது தெரியுது. உங்கள் கம்பெனிக்காரங்கிட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேட்குறீங்க? நான் போலீஸ்காரன். ஏதாவது ஒரு சின்ன டவுட் தான் சார், எனக்கு எப்படி சார் தெரியும், நான் போலீஸ்காரன், எனக்கு எப்படி சார் தெரியும், என்கிட்ட சார் கேக்குறீங்க? ஓகே சார், போய் கேக்குறேன்.
1000 on the traffic stop at Delgado Boulevard. Hey, guys, oh my god, vada sunday ki vada vada vada. ஐய் போடுறான் பாரு உள்ள நேரம் காப்பிடன் போ இந்த சிக்னல் ஓடிட்டு இருக்கு அது ஓடி ஓகே இப்போ கிரீன் இப்பயும் கிரீன் இல்லையா ஓ எதிர்க்க போட்டானா நான் லெஃப்ட் திரும்ப போனா சரி கோல்ஃப் கோர்ஸ் வழியாக போயிட்டு கோல்ஃப் கோர்ஸில் தான் லீயும் இருக்கிறாரு நான் லெஃப்டில் தான் திரும்ப போனேன் சிக்னல் போட்டால் ஏன் போகாமல் இருக்கிறாங்க கிஷோர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் பார்ப்பேன் ப்ரோ பார்ப்பேன் விடுங்க ப்ரோ இல்லை ப்ரோ அதாவது ஜிடி ஆன்லைன் மாதிரி விளையாடக்கூடாது ப்ரோ அதுக்கு ஜிடி ஆன்லைனே விளையாட போயிடலாம் ஓகேங்களா ஆர்பினா ரோல் ப்ளே பண்ணோம் ஒரு போலீஸ்னு மரியாதை எல்லாம் ஆர்பி கைடு மாதிரி யூஸ் பண்ணுறான் அதுதான் ப்ரோ ஜென்ரலாக எல்லாருமே வந்து போலீஸ் தான் வந்து கேட்குறாங்க ஐய் எல்லாருமே போலீஸ் தான் வந்து கேட்குறாங்க டோ ட்ரக் ஜாப் எப்படி பண்ண டாக்ஸி ஜாப் எப்படி பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னெல்லாம் இருக்குது என்னென்ன பட்டன்லாம் இருக்குது எல்லாத்தையும் அழுத்தி பார்ப்போம் என்னென்ன சொல்லுது அலர்ட் என்ன சொல்லுது இப்படி அழுத்தினா எஃப்3 மசில் அழுத்தினா வேற என்ன அலர்ட் சொல்லுது ஸ்லாஷ் பைண்ட்ஸ் டு பைண்ட் அ கமாண்ட் அப்படின்னு சொல்லுது ஆ இங்கிலீஷில் தான் எழுதிருக்கு நான் புரியாத பாஷையில் ஏதாவது ஜெர்மன் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறாங்க கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணா தூரம் போகட்டா காற்றில் போகும் போகும் நான் நாயை பற்றி பாடுறேன்ப்பா நாயை தூக்கிட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு ஓகே ப்ரோ அண்ட் வெண்ட் அவுட் ஓகே சரி அலன் நீங்க சண்டி ஷோஸ் பேட்டல்ல இருந்தீங்களா இல்ல நாங்க இங்க பக்லரி பண்ணிட்டு இங்க தான் இருக்கோம் மிரர் இருக்கீங்களா நைட் டைம் மட்டும் மிரர் பார்க் பேட்டல் பண்ணுங்க ஆ ஓகே சார் 10:40 ரிப்போர்ட் வந்தா பேட்டல் பண்ணுங்க மத்தபடி சிந்தல வேண்டாம் ஓகே சார் காப்பிட் இன்ஃபோர் அந்த பப்பாளி அவ்வளோ நல்லா இல்லை ஏ நான் பொண்ணை பார்த்து பாடலையா அந்த நாயை பார்த்து பாடினேன் அது பேர் ஏதோ ஷிபு இட்ஸு ஏதோ சொல்லுவாங்க காட்டனோ ஏதோ சொல்லுவாங்க அது ஒரு ப்ரீடு நல்லாயிருக்கும் அந்த ப்ரீடு புஸ் 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 புஸ்ன்னு இருக்கும் கியூட்டாக இருக்கும் அந்த நாயை தான் தூக்கிட்ட பீடி கொண்டு வந்துடலாமா அப்படின்னு பாட்டு பாடி Dispatch, Billy White responding to vehicle break-in on Delphi, Rockford. On Delphi, make sure you press on the hospital office, William, and Rockford, and Delphi. Hey, your cell phone open.
சஸ்பெக்ட் இங்கே என் கணக்கு முன்னாடியே வெஹிக்கிளை லாக் பிக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில்வர் காக்வெட் 2 டவர் ஸ்போர்ட்ஸ் மசில் சார். ஓரமா வாங்க, ஓரமா ரைட்ல ஓரமா பின்னுங்க. சஸ்பெக்ட் வண்டிக்குள்ளே ஏறுறாரு. ரேடியோ யார்கிட்டயோ தகவல் பேசுகிற மாதிரி தெரியுது சார். வண்டி விட்டு இறங்குங்க. ஐ மீன் 10:50 ஸ்டாண்ட் பை. அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, வண்டி பக்கத்தில் நில்லுங்க சார். நான் பேசி கேக்குதா? வண்டி பக்கத்தில் நில்லுங்க, வண்டி ட்ரங்க்ல போய் நில்லுங்க. வண்டி வண்டி ட்ரங்க் பக்கத்தில் நில்லுங்க சார். உங்க வண்டி ட்ரங்கை பார்த்து நில்லுங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. ட்ரங்க் வண்டிக்கு பின்னாடி போய் நில்லுங்க சார். டிஸ்பேச், ஐ எம் புல்லிங் அ டெரி ஸ்டாப் பட் மை லொகேஷன், ஐ எம் ஆன் சவுத் பவுல்வார்ட் டெல்பரோ நியர் ஜுவல் ஸ்டோர் அண்ட் லெஜெண்டரி மோட்டார் ஸ்போர்ட். ஆஃபீஸர் பிளாக் பி கோயிங் ஃபார் 50 இல்ல என்ன தெரியல. காப்பி இது போயிருக்கலாமோ. அழகா ட்ரைனிங் அதை எடுத்துருக்கலாம் யார் சீஸ் பண்ணலாம் சார். கையை மேலே தூக்குங்க. நான் பேச கேக்குதா? கையை மேல தூக்குங்க, கையை மேல தூக்குங்க, கையை மேல தூக்குங்க சார். சார் என் பக்கத்துல வராதிங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் புரியுதா? அங்க அங்க பாத்து, உங்க அந்த சில்வர் கலர் கார பாத்து நில்லுங்க, ட்ரங்க பாத்து நில்லுங்க. அண்ணா கையை தூக்குங்க மேல. ஹன்சின் டியர் கை மேல தூக்குங்க சார். நீங்க வண்டிக்குள்ள இருந்தா நீங்களா? நவராதிங்க, நவராதிங்க அண்ணா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஃபார் ரன் தெஃப்ட் ஆஃப் 2 இன் வெஹிக்கிள் ரோபரி. நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களது உரிமை. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லோ, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலோ உங்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அனுமதி உண்டு. உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்துக் கொள்ள அனுமதி உண்டு. உங்களால் வழக்கறிஞர் ஒருவரை நியமித்துக் கொள்ளும் தருணத்தில் இல்லாவிட்டால் பிரதிநிதியாக ஒருத்தரை நாங்களே நியமித்து தரணும். புரிஞ்சுதா சார்? எதுவும் பேசாம அமைதியாக அதே மாதிரி எல்லாத்துக்குமே கே தாங்க, கே மசல் தான். க்ளோ பாக்ஸ் கிளியர், வீக்கில் இம்போர்ட் பண்ணுறேன். மார்னிங் கொடுக்க ஆலன் யார் கூட சார் பேசிட்டுருக்கிறீங்க ரேடியோவில்? அமைதியாக வாங்க, எதாவது பேசுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஸ் உங்கள் மேலே தான் ஃபைன் செய்யப்படும். இல்லை சார், கார் வரே மெசேஜ். எங்கே சார் கூட்டிகிட்டு போக போகிறீங்க? மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கா? உங்கள் பேர் என்ன சார்? பிளாக் பிளீஸ். என்னது சார்? சார் எதுவும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வரதுங்க சார். சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் பேர் சொல்லுங்க. பிளாக் பீஸ்.
பிளாக் ஓகே சார் எதுவும் அப்படியே விடுங்க அமைதியாக விடுங்க பிடி போய் பேசிக்கலாம் தோறந்தாலும் Dispatch Berry White bringing a suspect to Mission Pro PD on Captain Pro PD Sir, Amelia Wanga Amelia Wanga, Kurkala Jumpe Saringa Pro என்னோட போலீஸ் ஆஃபீஸரோட கடமையை வந்து தடுக்கிறீங்க கடமையை வந்து தடுக்கிறீங்க அப்படின்ற சார்ஜ் உங்கள் மேலே ஃபைல் செய்யப்படும் ஸோ உங்களோட நாள் கருத்து தான் சொல்கிறேன் நீங்கள் தான் பேசுகிறீங்க பேசுகிறதால தான் சொல்கிறீங்க அமைதியாக இருங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் குறுக்கலாம் பேசாதீங்க Sir, let's go. I have heard this dialogue in Nat Geo TV. அதோ தரந்து உள்ள போவேன் உங்களுக்கு பூமி தெரியுதா இல்லையான்னு சொல்லுங்க ஓகே பூமி தெரியுதா மிஸ்டர் பிளாக் உங்ககிட்ட தான் கேட்குறேன் பூமி தெரியுதா தெரியுது எத்தனை சொல்லுங்க பூமி தெரியுதா சவரு தெரியும் என்ன தெரியல இதுல எனக்கு எதுவுமே தெரியல இங்க தெரியல அதுல அந்த இதுல ஓட்ட தெரியலன்னு சொன்ன ஓட்ட இல்ல சார் ஒரு நிமிஷம் இங்க இருங்க வரேன் சரி உங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தான் தேவைப்படுதா ம் ஆமாம் சார் நான் ப்ராசஸிங் பார்த்துட்டு ப்ராசஸிங் நீங்கள் பார்த்துக்குறீங்களா இல்லை உங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதா ப்ராசஸிங் நான் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்குறீங்களா சரி கேடட்டுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருங்க ஓகே சார் அலன் எஸ் சார் கவர்னிங் அவர் என்னென்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லுங்கள் ஒரு கேஸ் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டேன் தேங்க் யூ அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு சொல்கிறாரோ அதெல்லாம் நல்லா கவனிங்க எதுவும் கான்ஃபிஸ்கேட் பண்ணல ஜஸ்ட் கப் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கேன் மிரண்டா சிறுமி சொல்லுங்க சார் ஓகே சார் ரேடியோவில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு சொல்லுங்கள் கார் தெஃப்ட் அண்ட் வேறு என்ன வெஹிக்கிள் வெஹிக்கிள் ராபர்ட் சார் வெஹிக்கிள் ராபர்ட் ஓகே கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ தான் ஓகே சார் ஓகே சார் தப்பு ஓகே வேறு ஏதாவது கையில் இல்லீகல் ஏதாவது வச்சுருந்தாருன்னா கொஸ்டின் பண்ணுங்கள் லைக் லாக் பிக் அட்வான்ஸ் லாக் பிக் ஏதாவது மல்டிபிள் குவான்டிட்டிஸில் ஜாயிண்ட் அது மாதிரி வச்சுருந்தாருன்னா கொஸ்டின் பண்ணுங்க எப்படி ப்ரோ இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
கொஞ்சம் ட்ரே தான் போகுது இங்கே. என்னாச்சு ஏதோ போட்டீங்க இந்த மாதிரி ஆர்பியில் போலீஸ் ஓவர் பவர்டோ இல்லையே ப்ரோ? ப்ரோ போலீஸ் வந்து ஓவர் பவர்டு அந்த மாதிரிலாம் வந்து பேசவே பேசாதீங்க ப்ரோ. அதை பார்த்தீங்கன்னா ஆர்பியில் எப்போவுமே போலீஸ் வந்து ஓவர் பவர்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா. அதை முறியடிக்கிறது தான் வந்து ராபரி ஆர்பி, கேங் ஆர்பி, கிரிமினல் ஆர்பி, கிட்னாப் ஆர்பி எல்லாருமே ஓகேங்களா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் மேக்ஸிமம் ரெக்ரூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க 20-25 போலீஸ் இருப்பாங்க கரெக்டாக. லைக் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிட்டி, ஸ்டேபிளாக இருக்கிற லைக் 1-2 எஸ்டாப்ளிஷ் ஆன சிட்டின்னு பார்த்தாலுமே ஒரு 20-25 போலீஸ் தான் இருப்பாங்க மொத்தமாகவே. அதில் வந்து ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 போலீஸ்லேருந்து 10 போலீஸ் இருப்பாங்க. 8 போலீஸ்லேருந்து 10 போலீஸ் இருக்கும் போது எஸ்டாப்ளிஷ் ஆன சிட்டிஸில் 4 போலீஸை வந்து லைக் ஈக்குவல் பவராக இருக்கும் போது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. செத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நாள் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த 40 நிமிஷத்துக்கு வந்து 20 நிமிஷம் இதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10 நிமிஷம் இதுன்னு வச்சுக்கோங்க, பேர் என்ன ரீஸ்பான் டைமு. அதுக்கப்புறம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட 1 ஹவர் கழுது பக்கம் வரும், அது ரவுண்டாக 1 ஹவர் பக்கம் வரும். அது 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த ஒரு ஆர்பிலையும் வந்துட்டு இன்வால்வ் ஆகிக்க முடியாது, பிகாஸ் யார் என்னன்ற தகவலே வந்து ஓ அந்த 8 பேரில் 4 பேர் வந்து செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ ஊரில் வந்து 8 போலீஸ் 10 போலீஸ்னு வந்து ஆன் டியூட்டியில் இருப்பாங்க, ஆனால் ஒரு 4 போலீஸ் வந்து டவுன் ஆயிட்டனால மற்ற சின்ன இன்வால்வ் ஆக முடியாது 40 நிமிஷத்துக்கு ஓகேங்களா. மீதி 4-6 போலீஸ் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க 10-ல. நமக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இது இருக்குது, எக்ஸல் ஃபைன் ஷீட் இருக்குது, நமக்கு இந்த ஃபைன் ஷீட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபைன் ஷீட் என்னன்றதை தெளிவாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் கையில் இது இருக்குது, இதுக்கு இந்த சார்ஜஸ் இருக்கும் அப்படின்ற கேளுங்க. ஓகே சார். லைக் அவர் வீடுலாம் வந்து அவர் டென்ஷன் குறைக்கிறதுக்காக யாரோ ரெஃபர் பண்ணதான். எவ்வளோ வச்சுருக்கார் கையில்? எவ்வளோ? 6-ஆ? 3 சார். அது வந்து இது இல்லை சார், ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஜோனை வந்துட்டு ஜாயிண்ட்னு இருக்கும் சார், கையில் 3 தான் வச்சுக்கணும். ஆமாம், ஜாயிண்ட்ன்றது 3 தான் வச்சுக்கணும், அதுவும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தான், மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் சார் அது, ப்ரிஸ்கிரிப்ஷன்ன்றது அது. சார் இது எல்லாமே இது பண்ணுங்கள் சார், கன்ஃபியூஸ்கேட் பண்ணி எங்கே என்கொயர் பண்ணுங்கள், அவர் எங்கேருந்து அதெல்லாம் இது பண்ண அக்யூர் பண்ண வரணும்னு கேளுங்க. அதெல்லாம் இல்லீகல் தான், இல்லீகல் சப்ஸ்டன்ஸில் தான் வரும். போலீஸை ஹர்ட் பண்ண என்ன சார்ஜ்? போலீஸை வந்து காரணமே இல்லாமல் போலீஸை வந்து அதாவது ஒரு 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 பெரிய ஆர்பி இல்லாமல் சும்மா இதர ஆர்பி சின்ன டிராஃபிக் சேஸ்க்கெலாம் வந்து போலீஸை கொள்வது இந்த மாதிரி இருந்தால் வந்து அதை வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா டிராஃபிக் சேஸ்ன்னு இருந்தால் அவங்க வந்து பேசணும் ஓகேங்களா, பேசுறது தான் ஆர்பி. ஒவ்வொருத்தரும் கன்று இருக்குது, கன்று நான் என்கிட்ட கன்று இருக்குது, நான் கன்று யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஜிடி ஆன்லைன், ஜிடி ஆன்லைனில் போகலாம் தாராளமாக. ஆர்பின்றது பேசணும் நிறையா. நான் உல்லாச உலகத்தில் போலீஸ் ஓபி போலீஸ் ஓபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. உல்லாச உலகத்தில் நான் போலீஸ் கேரக்டரில் தான் மெயினாக பண்ணுவேன், அதை தவிர குமுதவள்ளி கேரக்டரில் செகண்ட் கேரக்டராக பண்ணேன் ஓகேங்களா. குமுதவள்ளி கேரக்டரில் செகண்டாக பண்ணும்போது கிரிமினல் ஆர்பி பண்ணிட்டு இருந்தேன் அந்த சிட்டியில். அப்போ பார்த்தீங்கன்னா சேதுபதி இவர் நாட்டகன் அவர் தான் வந்து டிஜிபியாக இருக்கிறாரு, அங்கே டைரக்டராக இருக்கிறாரு ஓகேங்களா.
அவரை தவிர நிறைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க எஃப்ஐபியில். அப்புறம் நிறைய ட்ரெயின்டு வெல் ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு சர்வர் அது, ஓகேங்களா. அந்த சர்வரில் நான் ஒரு வெஹிக்கிள் ராபரி பண்ணுறேன், ஓகேங்களா. அதான் அந்த அலர்ட்லாம் வரும்ல அந்த சர்வரில் இருக்கும், மற்ற சர்வர் ஜென்ரலாக சர்வர்ஸில் இருக்கும் இந்த வெஹிக்கிள் ராபரி வந்து அலர்ட் வந்து வருவாங்கள. அலர்ட் வந்து அந்த ராபரி பண்ணேன். அந்த ராபரி பண்ணிட்டு போலீஸ் என்னை டெஸ்ட் பண்ணிட்டு கஃப் பண்ணுது. இவர் தான் டெஸ்ட் பண்ணார். யார்? சேதுபதி. என்னை டெஸ்ட் பண்ணி பிடிச்சாரு, பிடிச்சி கஃப் பண்ணார். பிடிச்சிட்டு அதை நாட்டுக்கு அவர் தான் அவர் பிடிச்சி கஃப் பண்ணார். கஃப் பண்ணிவிட்டு மதிமாறன் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒப்படைச்சார். அவருமே நல்லா வெல் ட்ரெயின்டாக தான் இருந்தார். அவர் வந்து என்கிட்ட வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவர் என்கிட்ட என்கொயரி பண்ணிட்டுருக்கிறாரு. நான் அப்போ ஒரு ஆர்பி பண்ண பேசினேன் நான், ஓகேங்களா. ரெக்கார்ட் பண்ணல, லைவ் எதுவும் போடலை அப்போ நான், ஓகேங்களா. அது வந்து நான் சொன்ன கதையில் அவங்க என்னையே ஃப்ரீயாக விட்டாங்க போலீஸ்லேருந்து. ஒரு ஃபைன் கூட போடலை என் மேலே, ரெண்டே ரெண்டு டிராஃபிக் ஃபைன் தான் போட்டாங்க. அங்கே வந்து மலையில் வந்து வேகமாக போயிட்டேன். அந்த வைன்வுட் மலையில் வந்து நான் டெலிவர் பண்ணும்போது வேகமாக போயிட்டேன். ஐ மீன் அந்த அந்த இது அந்த அந்த வெஹிக்கிள் ராபரியில் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது நான் வேகமாக போயிட்டேன் அப்படின்னா, சரி சார் நான் ஒத்துக்கிறேன் சார், லைட்டாக பனியாக இருந்தது, ஒத்துக்கிறேன் நான், நான் வேகமாக போயிட்டேன். கொஞ்சம் வார்னிங் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இல்லை மேடம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு வெஹிக்கிள் ராபரி கேஸை வந்து ஒரு டிராஃபிக் கேஸாக மாற்றி ரெண்டே ரெண்டு டிராஃபிக் ஃபைனு. அந்த சிட்டியில் எக்கானமி வந்து ஹை எக்கானமி நிறைய கிடைக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ தெரியுமா வாங்கினேன் நான் ஃபைனு? டோட்டலாக $3,000 $2,500. ஜெயில் சென்டென்சிங் மேஜர் வந்து வெஹிக்கிள் ராபரி. ஸோ அதுக்கு ஒரு 5 months ப்ளஸ் மற்ற ஏதாவது இல்லீகல்ஸ் மற்றதுக்கு வந்து 1-1 ஆட் பண்ணுங்க மந்த்ஸு. அது சொல்லவா இருந்தால் மட்டும்தான் அது 5 லேன் ஸ்டார்ட் பண்ணோம், மற்றதுக்கு 1-1 ஸ்டார்ட் பண்ணும் ஆட் பண்ணோம். ஃபைன்ஸ் வந்து ஸ்லாஷ் ஃபைனுன்னு போட்டு அவங்களோட ஐடி டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு அந்த அந்த ஷீட்டை பார்த்து கன்சாலிடேட் பண்ணுங்கள். சம் பண்ணுங்கள் டோட்டலாக இவ்வளோ டாலர்ஸ் பக்கம் வருது அப்படின்றத சம் பண்ணுங்கள். சம் பண்ணிட்டு அந்த டாலர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மேனுவலாக இருக்குது, ஃப்யூச்சரில் சிஸ்டம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். $500 வருதா? என்னென்ன சார்ஜஸ் சார்? சார் இது ஹேண்ட்கப் வந்து லாக் பிக்கு தான் கையில் வச்சுருந்தாரா? இல்லை சார், சரி விட்டுருங்க. $500 வரும் ஸ்லாஷ் ஃபைனு, அப்புறம் அவரோட SSN நம்பர், அதுக்கப்புறம் $500 போட்டு இங்கே ஃபைன் போயிடும். நம்ம பேசினா கேப்பில் ஒருத்தன் டிராஃபிக் சிக்னல் மதிக்காமல் போகிறான். அவங்க விடுங்க அப்புறம் இதாங்க பாருங்க, முன்னாடி இன்னொரு வண்டி வருது. பொய்யா இல்லை, போலீஸ்காரே வந்துடுறான். ரெண்டர் அரஸ் ஃபார் ஹிட் அண்ட் ரன். மேடம் வண்டியில் ஏறாதீங்க, வண்டியில் ஏறாதீங்க, வண்டி விட்டு இறங்குங்க, வண்டி விட்டு இறங்குங்க. கை மேலே குத்துங்க, கூட வாங்க. உங்கள் பேர் என்ன? அது எனக்கு தெரியாது சார், அது தெரியாது மேடம். ஸ்டாண்ட் பை ஃபியூரி, என்ன ஒரு டிராஃபிக் கேஸ் வருது? நான் சிக்னல் நின்றுருக்கேன், ஏன் மேலே வந்து அடிக்கிறாங்க? ஒரு லேடி ஹலோ சார், ஹை ப்ரோ. ஒரு சில்வர் மிட்சுபிஷி பெனம்பரா. வண்டி இம்பவுண்ட் அடிச்சுட்டு, வண்டி கிளியரு. என்னோடய வண்டியில் வரேன். நான் அடம் சபல் பல்வாட் பக்கம் இருக்கிறேன், அம்யூனேஷன் பக்கம் வந்துடுறேன், பிடிக்கு வந்துடுறேன்.
டிஸ்பேச் என்னோட லொக்கேஷனுக்கு ஸ்டாண்ட் பை வேணாம் விட்டுருங்க ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சியா சார் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கோங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அ செகண்ட் ஐ வில் பி ஆன் மை வே டு நாட் கெட் ஆங்கிரி ஹி மஸ்ட் பீ இன் சம் ஹரி ஹலோ சார் கேக்குதா ஹலோ கேன் யூ ஹியர் மீ ஹலோ 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 ஓகே மேடம் கேக்குது நீங்க பேசுறது இப்ப கேக்குது ஒரே நிமிஷம் இருங்க மேடம் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களது கடமை நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலோ உங்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அனுமதி உண்டு உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்துக்கொள்ள அனுமதி உண்டு உங்களால் வழக்கறிஞர் ஒருவரை நியமித்துக் கொள்ளும் தருணத்தில் நீங்கள் இல்லாவிட்டால் பிரதிநிதியாக ஒருத்தரை நாங்களே நியமித்து தருவோம் புரிஞ்சுதா மேடம் நான் சொன்னது எது வரனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் கலந்து சாதிங்க தேங்க்யூ இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் பிரெயின் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் அதுக்கு இவ்வளோ வருவாங்களா நான் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் இவங்கள முன்னாடி வண்டி திருட்டு போனது இவங்க தான் மேடம் சொல்லுங்க ஏதோ நீங்க எழுத்தா ஏதோ சொன்னீங்க ஆக்சுவலி எனக்கு நான் இந்தியன் குள்ள ஒழுங்கா வரல அதனாலதான் முட்டு பிடிச்சிச்சு புரியல மேடம் இது அதாவது கேம் குள்ள நான் ஒழுங்கா வரல அதாவது உலகத்துக்குள்ள ஒழுங்கா வரல அதனால நான் நீங்க நிப்பாட்டி இருந்த வைக்கல்ல வந்து முட்டிட்டேன் இந்த தடவை ஒரு வார்னிங் கூட விடுறேன் மேடம் இந்த தடவை நினைக்கிறாங்க ஓகே சார் சாரி சார் வேறு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுதா இல்லை சார் ஹெல்த் ஓகே நான் சைரன் போட்டு என்னைய வந்து இடிச்சிங்க இடித்து நான் உங்களை டேஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வண்டியில் ட்ரை பண்ணீங்க அதுக்கு என்னென்னு கிளியர் ஏதாவது எக்ஸ்பென்ஷன் தர முடியுமா இல்லை நான் வண்டியில் வேறு நான் வெஹிக்கிளை முட்டு போட்டுட்டேனே வழியடிக்க முடியுது ரிவர்ஸ் எடுக்க தான் வந்தேன் நீங்கள் அதை அப்படி நினச்சிட்டீங்க நான் இறங்க டைப் பண்ணேன் அது இறங்க முடியலை என்னன்னு தெரியல அதனால் மூவ் பண்ண முடியலை சரி ஓகே 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 சரி டிஸ்பேச் டிராஃபிக் ஸ்டாப் அடம் சப்பல் பல்வார்ட் 1000 ரிட்டன் டு பிடி இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் பாதிப்பே இருக்கு வந்து நேரம் நம்மள வந்து இடிச்சாங்க பாருங்க ஆமாம் தெரிஞ்சவங்க அவங்க வண்டி நாயடி பயிடி வாங்கிடுச்சேன் வந்து இடிச்சதுல இது மசில்காரன்னு கேட்டு வாங்கியிருக்கான் லோக்கல் கான்ட்ராக்டர் நேசமணியை பிடிச்சி கேட்கணும் நான் மசில்காரன் வந்து பில்லை போட்டான் யார் போகிறது அப்புறம் சொல்கிறேன் இருங்க யாரோ இன்னொரு பிளேயர் அதெல்லாம் பிரெயின் ப்ராப்ளம்னா பிரெயின் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு இன்டர்நெட் இல்லாட்டி கேம் வந்து லேக் ஆகும் எனக்கும் லேக் ஆகும்ல அப்பப்போ ஸோ அது எனக்கு லேக் ஆகிடுச்சுன்னா நான் ஓரமாக நிப்பாட்டுருவேன் இல்லை நான் உடனே ரேடியோவில் சொல்லிவிடுவேன் லேக் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வண்டி எடுத்துருப்போம் இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வண்டி நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது நல்ல ஆக்சலரேஷன் இருக்குது நல்ல ட்ராக்ஷன் இருக்குது பட் டாப் ஸ்பீட் அவ்வளோ வேலை 175 தான் போகுது ஏதாவது சூப்பர் ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தேன் அப்படின்னா பிடிக்க முடியல லோக்கல் தான் சரி இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க என்ன லிஸ்ட் ப்ரோ புரியல
நீங்க என்ன சொல்றீங்க? பிடி காரா ப்ரோ? அதில் ரெண்டு மூணு தான் ப்ரோ யூஸே பண்ணணும். அது லிஸ்ட்டு நிறைய காமிக்கும், பட் அது இப்போதைக்கு தான் எடுக்க வேணாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது ப்ரோ, ரியல் பிளேயர்ஸ் தான் ப்ரோ. இதுவே பாட்டோட இது பண்ணுறது வந்து அது இருக்காது. வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் மாடு போட்டு விளையாடுற மாதிரி, எல்எஸ்பிடி எஃப்ஆர் அப்படின்ற ஒரு சிங்கிள் பிளேயர் மாடு இருக்குது. அது இதோட இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். அது பயம்லேயே நீங்களே லோக்கலில் உங்களோட லோக்கல் இதிலே வந்து லோக்கல் ஹோஸ்ட் மாதிரி நீங்களே போட்டு அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில, லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் சிங்கிள் பிளேயர் அப்படியே நீங்கள் கேமே வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணுவோம் அது. ஸோ அந்த மாடு போட்டு நீங்களே விளையாடிக்கலாம். அது ஃபுல்லாக நீங்கள் சிங்கிள் பிளேயர், ஃபுல்லாக சிவிலியன்ஸ் வந்து எல்லா டிராஃபிக் கேஸு, ட்ரக்கு கேஸு, ராபரி அப்படின்ற மாதிரி எல்லாமே வரும். அதில் டூ சீட்டர் கார்ஸ்லாம் இருக்குதா இதில் போலீஸ்லையா? போலீஸில் டூ சீட்டர் கார்ஸு இல்லை, டூ சீட்டர் கார்ஸே இல்லை. இப்போது சிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெருவில் ப்ரோ? வாங்க ஒரு 15-20 பேர் இருப்பாங்க தெரியல. நான் கடைசியாக பத்து பேர், 15-20 பேர் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. ஒரு மணி நேரம் மேலே ஆகிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சு தெரியல. யூ எழுதி பார்க்கக்கூடாது சார். கூப்பிட்டீங்க 1074 கூப்பிடல சார். இன்டர்ஃபரன்ஸ் தான் வந்து தரையிடல. சக்ஸஸ்ஃபுல், 60,000 ரீச் பண்ணுறேன் காபி 10-4 உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வெஹிக்கில் தானே இருக்கீங்க? ஆ ஓகே காபி. ப்ரோ ப்ளீஸ் ப்ரிங் டூ சீட்டர் பிடி கார்ஸ் இன் ஃபியூச்சர். கண்டிப்பாக ப்ரோ, டூ சீட்டர் பிடி கார்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிக்கு இருக்கும். ஆனால் ஒன்று ரெண்டுன்னு தான் இருக்கும், லைக் ஹைவே பெட்ரோல், இன்டர்செப்டர், ஹைஸ்பீட் இன்டர்செப்டர், ஹைஸ்பீட் பர்சியூட் வெஹிக்கிள், அந்த மாதிரி தான். லைக் ஒரு சின்ன, அதாவது சீஃப் டெபுட்டி சீஃப் கேப்டன் அவங்க தான் வந்து அந்த கார்ஸை ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. லைக் ஹையர் ஹை கமாண்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஆ காப்பிட்டன் ஃபோர், நீங்கள் உங்களோட பொதுக்கி நீங்கள் இதில் போடுங்க, உங்களோட பர்சனல் கேஷில் போடுங்க, ஸ்டாஷில் போடுங்க. அப்புறம் நம்ம விடம் சாக்கரில் மூவ் பண்ணிக்கலாம், அது வந்துடும் கொஞ்ச நாளில். ஒன்லி ஃபார் டிஜிபி அண்ட் கமிஷனர். ஆமாம், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நானும் ஃபோட்டோ கார் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபோட்டோ கார் தான் யூஸ் பண்ண பிடிக்கும் கைஸ். எனக்கு டூ டோர் கார் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஐ ஹேட், ஆக்சுவலி எனக்கு வெறுப்பேன். எனக்கு டூ டோர் கார்ஸ் ட்ரைவ் பண்ணுறது எனக்கு வெறுப்பேன் நான். போலீஸாக ஆர்பி பண்ணும்போது, பட் க்ரைம் ஆர்பி பண்ணும்போது நான் ஃபோட்டோர் கார்ஸ், டூ டோர் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அதில் மற்றதுங்கிறதும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா, போலீஸில் பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் அட்ஹேர் மை செல்ஃப் டு டூ டோர் கார்ஸ். ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து லைக் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோர் கார்ஸ் தான் வந்து போலீஸும் யூஸ் பண்ணோம். இது ரொம்ப ரேர் டூ டோர் கார்ஸை கொண்டு வருது. பார்த்தீங்கன்னா இப்போ டூ டோர் கார்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நான் சஸ்பெக்ட் கொண்டு வரேன்னா பின்னாடி உட்கார கொண்டு வரலாம். இதே டூ டோர் கார்னால் முன்னாடி தான் கொண்டு வரணும். க்ளோவ் பாக்ஸ் நோண்டுவானுங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணுவானுங்க. நான் ஓட்டிகிட்டு வரும்போது எண்ணெயை தட்டி விட்டு அவனுங்க வண்டியை ஓட்டுவானுங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது, ஆர்பிக்கு சரியாக இருக்காது. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க, சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அதை யூஸே பண்ணாமல் இருக்கலாம், அவ்வளோதான். எதுக்கு தேவையில்லாமல் கட்ட பஞ்சாயத்து ஓவசி போய்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தாலே, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணாலே வந்து பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நான் ஏதாவது என்னோடய ரெக்வஸ்ட், என்கிட்ட யாராவது ரெக்வஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ரெக்வஸ்ட் ஃபார் ஃபோட்டோஸ்.
சேஃபா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம யாராவது இருந்தாங்க அப்படின்னா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் ஹேண்ட்லிங்கு, சஸ்பெக்டை வந்து பிடி கூட்டுறது, கார்ல வச்சு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். பிபிஜி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோ வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் வாங்க. தெரில கேஸ், நானும் ஒரு இன்னொரு 15 நிமிஷம் இருப்பேன்னு நினைக்கிறேன். மணி 10:30 ஆகிடுச்சு. கொசு வர ரொம்ப அதிகமாக, கொஞ்சம் லைட்டாக கொசு அடிச்சுட்டு ஆ மட்டும் தூங்க போயிடலாம். லைட்டாக ஒரு பெட்ரோல் போகலாம் இங்கேருந்து. லிட்டில் சுவில் தாண்டி லெஃப்ட்டு ஆடம் சாப்பிள் பல்வாடா, ஜிஞ்சர் ஸ்ட்ரீட், ஜிஞ்சர் ஸ்ட்ரீட்லேருந்து ப்ராஸ்பெக்ட் ஸ்ட்ரீட்டா எங்கே வருவேன் நான்? இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனேன், எங்கே வருதுன்னு போவோமா? சவுத் ராக்போர்ட் ட்ரைவ் வந்து கேலி அவென்யூ. ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சு பாருங்க எனக்கு. போலீஸ்க்கு போட் யார்டுன்னு ஒன்று இருக்கு, அது நேரத்தை பார்க்கணும். இதுவா? ஆமாம், யூடியூப்பில் அந்த சாங் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரேடியாக படுத்துடும் போல சேனலு பத்ரி. அதுவும் நீ வந்து ஏர் பெட்ரோல் ப்ளீஸ். இப்போ ஏர் பெட்ரோல் பண்ண அவசியம் இல்லை ப்ரோ, ஏன்னா போலீஸ் யூனிட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் பெட்ரோல் வந்து கம்மியாக தான் பண்ணணும். இப்போ பண்ணக்கூடாது ஆக்சுவலி. லைக் 5 பேருக்கு மேலே இருந்தால் ஏர் பெட்ரோல் பண்ணலாம், 4 கிரவுண்ட் யூனிட் ஒரு ஏர் பெட்ரோல் அப்படின்ற மாதிரி. என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா. போட்டில் ப்ரிடேட்டர்னு ஒரு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ்க்கு, அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஏர் பெட்ரோல். இல்லை ப்ரோ இது வேண்டாம், எடுக்க வேண்டாம், இட் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரோட்டோக்கால். நானே ரூல் போட்டு நானே இதை பிரேக் பண்ண நல்லா பார்க்கும். ஐ டோன்ட் ஹாவ் எனி வெஹிக்கிள்ஸ் இன் திஸ் போட் ஹவுஸா? இது போலீஸ் இது தானே. போட் இது வந்து ஸ்டாப்ல, போட் ஷாப்னு ஏதாவது இருக்கான்னு அப்படின்னா எதுவும் இல்லையே. இங்கே ஒரு ஷாப் இருக்குது, இங்கே ஒரு போலீஸ் போட்டுன்னு இருக்குது. இப்போ நான் போலீஸ் போட் இங்கே தான் இருக்கிறேன். ஓ இதுக்கு லெஃப்ட்டு, இது வந்து ஜென்ரல் போட் யார்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு லெஃப்ட்டு அங்கே இருக்குது, அந்த 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 பியர்ஸில் வரணும், அங்கே வரணும். ஏன்னா இங்கே தானே காட்டுது, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஒரு போலீஸ் போட் இருக்கும் நினைக்கிறேன், இன்கேம் ஓடுது, நல்லா இருக்கும் அந்த போலீஸ் ஓடுது. இதுவும் போட் ஸ்டோரி இல்லையே, இங்கேயும் இல்லை, அங்கே தான் காமிக்குது. அதில் ரெண்டாவது ஒரு நிமிஷம், மொதல் தான் காமிக்குது. ஓகே இருங்க, பார்க்க முடியுமா? மொதல் பியர் தான் காமிக்குது. அதாவது ரைட் சைடு ஃபஸ்ட் ஒன்று, அது இல்லை க்ரீன் கலரில் போட்டுக்கிறது இல்லை. ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் வந்து ஸ்டோரேஜ் என்ன இருக்குது அப்படின்னு இதில் தான் காமிக்கு வைக்கணும். இதில் தான் அந்த மாதிரி பாட்டெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதோ இருக்கு பாருங்க, டிக்க போட் எதுவும் வரல. ரெண்டாவது அதாவது டிரைவிங் எரர் இல்லையே, வரல. இவ்வளோ இனிய மைக்கிள் தான் தெரில, இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் போடல, போட் எதுவும் போடல. ட்விட்சாவது பரவாயில்ல, 18+ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரீம் மோதோ போட விடுவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்க்கறதுல வீடியோ ஃபாஸ்ட் ஸ்ட்ரீம் பார்க்கறதுல அதில் மியூட் அடித்து தூக்கிடுவான். இந்த கண்டென்ட் ஹஸ் பீன் மியூட்டட் பிகாஸ் இதில் வந்து இது காப்பி ரைட்டட் கண்டென்ட் இருக்குது, இல்லை இதில் வந்து இந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வந்து ப்ளேபேக்கில் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவான். நான் லைவில் எதுவும் பண்ண மாட்டான். யூடியூப் வந்து லைவ்லேயே கை வச்சுருவான், லைவ்லேயே கை வச்சுக்கிட்டு 18+ போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் ஒட்டு மொட்டமாக சேனலுக்கு கோவிந்தா போட்டு ட்விட்சில் போயிட்டுருக்கு. ஆமாம், ட்விட்ச்லேயும் போயிட்டு தான் இருக்குது கைஸ். பார்த்து கொண்டே இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மறக்காமல் உங்களோட சப்போர்ட் என்ன ட்விட்ச் சேனலுக்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள்.
100 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணணுன்றது வந்து என்னோட டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ ட்விட்ச் சேனலோட லிங்க் வந்து நான் இப்போ லைவ் சாட்டில் போடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. லைவ் சாட்டில் வரும், இதுதான் என்னோட ட்விட்ச் சேனல். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்விட்ச் ஆப் மூலயமா வந்து உங்களோட அக்கௌண்ட் மூலயமா என்னோட ஒரு ஃபாலோ, என்னோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்துருங்க என்னோட சேனலுக்கு, ட்விட்ச் சேனலுக்கு. 100 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணணுன்றது வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். 100 ஃபாலோவர்ஸ் அப்புறம் ஒரு ஆவரேஜாக கடந்த 48 மணி நேரத்தில் 3 பேர் பார்க்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஆவரேஜாக 3 வியூவர்ஸ் அங்கே ஸ்ட்ரீமில் இருந்தாங்க அப்படின்னா வீடியோ ஆப்டிமைசேஷன் வந்து கொண்டு வந்துடுவாங்க அங்கே. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் 144p 240p 360p 480p 720 1080 வரைக்கும் எந்த குவாலிட்டியில் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் தாராளமாக அங்கே பார்க்கலாம். பட் அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஃபாலோவர்ஸும் மூணு ஆவரேஜ் வியூவர்ஸும் இருக்கணும் கடந்த 48 மணி நேரத்தில் அப்படின்றான், கடந்த 2 நாளில் அப்படின்றான். ஸோ டு நாட் ஃபர்கெட் டு சப்போர்ட் மீ ஆன் ட்விட்ச். அண்ட் ட்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய, ட்விட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் தான். அங்கே வந்து எல்லாருமே ஸ்ட்ரீமர்ஸ் தான், அங்கே ஃபுல்லாக எல்லாருமே கேமிங் ஸ்ட்ரீமர்ஸ் தான். கேமிங்னு மட்டும் இல்லை மற்றதும் இருக்கும். பேங்க்லேருந்து ஒரு நேனோ வருது இல்லை. Hey! But local. Watch where you drive, fella. Watch where you drive. ஐயா கேக்குறங்களா? ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு தான் வந்தேன், அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங் ஐயா. அந்த வண்டி நீங்களா சார் இங்கே கொண்டு வந்து இங்கே பட்டிருக்கிறீங்க? இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. அவருங்க உரமா வாங்க நடுற இன்னைக்கு வேணாம். ரிப்பீட் என்ன என்ன இது சார்? பிளாட்ஃபார்மில் இருங்க சார், ரோடுக்கு வராதிங்க, பிளாட்ஃபார்மில் இருங்க. உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அவர்கிட்ட மிரண்டாஸ் ரைட்ஸ் வாசிச்சு அவர் பிரிகிம் டு பிடி ஃபார் ப்ராசஸிங். காப்பிடன் சார். ஸோ ட்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாட்டிலேருந்து நிறையா மொழி, நிறையா கேம்ஸ், நிறையா ஜானர் பேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் இருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக தான் இருப்பாங்க. மியூசிக்கு, ஆர்ட்டு, கிராஃப்டிங்கு, கார்பென்ட்ரி ஒர்க்கு, கார்விங்கு, வுட்டு கார்விங்கு, டிசைனிங்கு, கிராஃபிக் டிசைனிங்கு, கம்ப்யூட்டர் டிசைனிங்கு, ஸ்டாச்சு கிராஃப்டிங்கு, ஸ்டாச்சு டிசைனிங்கு, ஆர்ட் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப்பில் ரியல் லொக்கேஷன்ஸில் போயிட்டு இப்போது நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் லைவ் போட்டுக்கிட்டு எல்லா லைவில் லைவ் சாட் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார், இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஜப்பான்லேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, லைவ் போட்டுக்கிட்டு அப்படியே பாப்புலர் பப்ளிக் பார்க்கில் போயிட்டு அங்கேருந்து கேமராவில் அப்படியே ஃபோனில் லைவ் போட்டு ஒரு ஒரு நேரம் ஸ்ட்ரீம் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அது கையில் லீகல் இருக்கா இல்லை? சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், சோடா குடிச்சிக்கலாம். யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் சம்திங், ட்ரிங்கிங். சஸ்பெக்ட் பேர் என்ன? பிடி ஃபைல்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க, எவிடன்ஸ் எடுத்து. இறைய முதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோயிங் மீ ஆன் ட்விட்ச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் நண்பா, தேங்க்யூ ஸோ மச். டென் அண்ட் ரிப்பீட். கேரி போட்டா? ஏன் கேரி போடுறீங்க? எஸ்கார்ட் பண்ணி சார். அவர் அவர் என்ன கேரி பண்ணா? அவர் எஸ்கார்ட் பண்ணி போட்டுவாங்க, கேரி போட்டு போட்டுட்டாரு. ஸ்டாண்ட் பை, நான் வரேன், இருங்க. அண்ணா அவர் ஆமாம் சார். சும்மா பண்ணி பார்த்தேன். அப்ப இருக்கிற தண்டனைக்கு கூட ஒரு 5 மாசம் சேர்த்து போட்டுருங்க. சரி உங்களுக்கு திமிரு இருக்குன்னா எங்களுக்கும் திமிரு இருக்கும் சார். இதுதான் சார் எங்களோட திமிரு, கொஞ்சம் வாங்கிக்கோங்க எங்களோட திமிரையும். நாங்களும் சும்மா பண்ணி பாக்குறோம் சார், நாங்களும் ஏதோ அவர் வேலைக்கு புதுசு சார். நீங்க வேலைக்கு புதுசு இல்ல? நீங்களும் பண்ணி பாருங்க, கூட ஒரு 5 மாசம் போட்டுருங்க என்ன. Thank you, thank you so much, thank you so much. Exploit பண்ணுறாங்க அப்போ, கிளிச் அடிக்கிறாரு. அடுத்த செகண்ட் வார்னிங் கொடுங்க, இன்னொருத்தர் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவர் லீகல், இது இல்லீகல் தான். எங்கேருந்து அக்வயர் பண்ணாருன்னு என்கொயர் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ்கேட் பண்ணிட்டு. மெட்டல்ஸ், அயர்ன், காப்பர், அப்புறம் க்ரீன் கீ அண்ட் தெர்மைட் இருந்தது சார். தெர்மைட் தெர்மைட்டு க்ரீன் கீ அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? மெட்டல்ஸ், காப்பர், அயர்ன் அதெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு கேளுங்க. அவர் எதுக்கு அவ்வளோ கையில் வச்சுருக்காருன்னு கேளுங்க. கார் ஸ்கிராப் ஒர்க்கராக இருக்கார். அவர் ஸ்கிராப் ஒர்க்கராக இருக்காரான்னு கேளுங்க. ஆ, என்கொயர் பண்ணுங்கள். ஸ்கிராப் ஒர்க்கர் வேணால் வெஹிக்கிள் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வரும். வெஹிக்கிள் தெஃப்ட் இல்லை, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. அதை காரை வந்து திருடி ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வேற ஒரு மானிட்டரி வேல்யூவாக மாற்றிருக்கிறாரு. பை ப்ரோ, குட் நைட் ப்ரோ. குட் நைட் ப்ரோ. இதுக்கு நானும் ஆஃப் டியூட்டி போடுறேன், அவ்வளோதான். நானும் பிலிவ் அட் கோயிங் 10-7 ரேடியோவில் இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தெர்மேட்னா என்ன ப்ரோ? தெர்மேட் வந்து ராபரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு பூட்டை உடைக்கிற ஒரு கெமிக்கல், பூட்டை உடைக்கிற கெமிக்கல். இங்கே ட்ரெஸ்ஸை மாற்ற முடியுமா என்னால் அண்ட் ஆஃப் டியூட்டியில்? பார்ப்போம், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கான் பார்ப்போம். இருந்துனா நல்லாயிருக்கும், இருக்குது. அப்போ கேஷுவல் ட்ரெஸ் அப்படியே மாற்றிக்கலாம். ஆஃப் டியூட்டி போயிட்டு ஜேஸ் இல்லை ஏன்னா பண்ணிடுறேன் நினைக்கிறதா? இது இப்படி வச்சுருக்கோம் பண்ணோம். டிகேல்ஸ் ரிமூவ் பண்ணதில்ல, டிகேல் 0. ஜேக்கெட் வெஸ்ட் வந்து ப்ளூ கலர். ஒரு கெமிக்கல் அது, பூட்டு போட்டிருக்கிற கதவை பூட்டை எரிச்சு உடைக்கும். அது அந்த கெமிக்கல் மாதிரி வச்சு இந்த கிரில் எல்லாம் ஓட்ட போடுவாங்களே ஹாலிவுட் படத்தில், அதுதான் தெர்மைட். நெருப்பு மாதிரி இருக்கு, நெருப்பு அது பற்றிக்கும். இரும்பு மேலே பட்டோன்னே, இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு,
மெட்டல் ஸ்மெல் பட்டுச்சுனாலே இங்கேதான். சரி நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ்ஸை பிடிப்போம். இன்னும் கொஞ்சம் ரூலை ஃப்ரேம் பண்ண ஐ திங்க் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி ரூல்ஸ் வந்து ஐ திங்க் ரீஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குல்ல, பே அவுட் வேறு மாதிரி இருக்குது, ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, சில விஷயங்களுக்கு லைக் போலீஸ் போனால் ஓபியாக இருக்கும், சில விஷயங்களுக்கு போலீஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக சில போலீஸ் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் போலீஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது என்னென்னது வந்து தெளிவாக எழுத்து வடிவமாக வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம புரியிற மாதிரி நம்ம போடுவாங்க தான் நினைக்கிறேன். அது ரீஒர்க் இருக்குமான்னு தெரில, இருக்கும் தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. சூதமணி அப்படின்னு ஒரு கடை, சிமெண்ட் ஆலிஸ் அப்போல்ஸ்ட்ரி அண்ட் ட்ரேப்பரி கர்டைன்ஸ் டேபிள் கிளாத்து கர்டைன்ஸு, இங்கே ஃபுல்லாக ஃபேப்ரிக், இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபேப்ரிக்ஸ் தானே இருக்கும், துணி கர்டைன்ஸ் சில்கு ஹேண்ட்ஸ். பை ஒன் கெட் ஒன் ஃபார் $1, $1 சேல் ப்ரைஸ், எவ்ரி திங் எது எடுத்தாலும் $1. நம்ம இதில் ஊரில் அங்கங்கே கடைப்படுவாங்களே, எது எடுத்தாலும் ₹50, எது எடுத்தாலும் ₹50 அப்படின்றாங்களே, அது மாதிரி garbs, clothing, wholesale and retail, capital all city, wholesale, millionaires, dandies, fashion wholesale and retail, ஜெயரோடே ஹாட் ஃபுட் ஷாப். ஏய் பார்த்தா இது கவனிக்கவே இல்லை நான் இதுக்கு முன்னாடி, இது எங்கேயும்லேயே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஹேகர் ஹைப்ரோ, வாங்க வாங்க வாங்க, கோயிங் அவுட் ஆஃப் சிட்டி, கோயிங் டு பஸ் ஸ்டாண்ட் டு கேட்ச் அ பஸ் டு கோ அவுட் ஆஃப் சிட்டி. ஸோ அப்படி ஃபேப்ரிக் ஸ்ட்ரீட் வழியே நடந்து போயிட்டு இருந்தேன். ஓகே, வி ஆர் இன் பஸ் ஸ்டாண்ட், டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். பஸ் சவுண்டு கேட்குது எனக்கு, திங் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறேன். கிராஃபிட்டிலாம் போட்டிருக்காங்க பாருங்க, இதில் இந்த இந்த கேனில் வாங்க முடியுமா, அந்த கேனில் வாங்கணும் நினைக்கிறேன், இந்த வெண்டிங் மிஷினில் வாங்கலாம் நினைக்கிறேன், இந்த இதில் வாங்க இதில் வரலாம். ஓகே கைஸ், நாளை சந்திப்போம். Thank you so much for watching. பை வருகை தந்தானே வரைக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் இருக்குமான்னு தெரில, ஏதாவது வேறு ஏதாவது கேம் ஸ்ட்ரீம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அலர்ட் போட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரீம் இருக்கும். பட் மோஸ்ட்லி ஆர்பி மறுபடியும் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பி ஷுர் டு ஃபாலோ மீ ஆன் ட்விட்ச் அண்ட் யூடியூப். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஒரு தடவை பெல் பட்டனை டப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா மறுபடியும் டப் பண்ணிட்டு பர்சனலைசேஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் லைவ் போனால் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அது ஹைப்பர் ஆக்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸாக லைவ் லைவ் போனால் மட்டும் வந்துடும். ஸோ லைக் நான் எதாவது வீடியோஸ் போட்டேன்னா அது மோஸ்ட்லி வராது. லைக் ஏதாவது கமெண்ட்டு லைக்லாம் போட்டேன்னா அதுக்கெலாம் வராது. பட் ஏதாவது லைவ் போடுறேன் வீடியோ ஏதாவது குறிப்பிட்ட ப்ரீமியர் பண்ணுறேன் வீடியோ அந்த மாதிரிலாம் அப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்களும் தாராளமாக வந்து என்னோடய லைவ் ஸ்ட்ரீம் கலந்துக்கலாம். அண்ட் ட்விட்ச்லேயும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100 ஃபாலோவர்ஸ் அண்ட் கன்கரண்ட் ஆவரேஜ் வியூவர்ஸ் வந்து 3 கன்கரண்ட் இல்லை ஆவரேஜ் வியூவர்ஸ் வந்து 3 வியூவர்ஸ் இருக்கணுன்றதை வந்து கோலாக வச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். So that will be it for today guys. Thank you so much for dropping by and I will see you guys tomorrow. Bye bye.